அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உள்ளாட்சி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்தவர்களின் திரும்ப பெறுகிற நாள், கடைசி நாள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கிறோம். இந்த 9 மாவட்டங்களிலும் திமுக மாவட்ட நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பெற்று அந்தந்த பகுதிகளில் ஒன்றிய கவுன்சில் மற்றும் மாவட்ட கவுன்சில் தொகுதிகளை பெற்று வேட்பாளர்களையும் அறிவித்திருக்கிறோம். நாம் எதிர்பார்த்த அளவுக்கு இடங்கள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திப்பது வெற்றிக்கு ஏதுவாக அமையும் என்கிற நிலையில் நமக்கு வழங்கப்பட்டுள்ள இடங்களில் மட்டுமே வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தேன். அதுதான் மிக இன்றியமையாத ஒரு வேண்டுகோள். 9 மாவட்டங்களில் இருந்தும் தோழர்கள் தாங்கள் எதிர்பார்த்த தொகுதிகள் கிடைக்கவில்லை என்கிற வருத்தத்தை, வேதனையை என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். எனக்கும் அந்த வருத்தம், கவலை இருக்கிறது. மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட நிர்வாகத்தோடு, மாவட்ட செயலாளர்களோடு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற வேண்டும் என்பதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொண்டேன். தோழர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டும் என்கிற அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்களோடும் அந்த மாவட்டத்திற்கான திமுக மேலிட பொறுப்பாளர்களோடும் பேசி இந்த இடங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே இதில் எந்த வேதனை இருந்தாலும், வலி இருந்தாலும் கூட்டணியின் நலன் கருதி நமக்கு ஒதுக்கப்படாத இடங்களில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்தால் அதனை இன்று 3 மணி அளவில் திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ள சூழலில் அவற்றை திரும்பப் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். அதேபோல் நமக்கென ஒதுக்கப்பட்டுள்ள ஒரு சில இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அல்லது காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கின்றன. அந்த தொகுதிகளில் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள், அதாவது நமக்கு கொடுத்த இடங்களில் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தால் அவற்றை திரும்பப் பெற வேண்டும் என்று உரிய மாவட்ட நிர்வாகத்தோடு தொடர்பு கொண்டு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எனவே இந்த 9 மாவட்டங்களிலும் எந்த சங்கடங்களுக்கும் இடந்தராமல் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகளுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். அடுத்து சேலம் மாவட்டம் காடையம்பட்டி ஒன்றியம் மோரூர் என்னும் இடத்தில் நடந்த அநீதி குறித்து சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். கடந்த செப்டம்பர் 17 தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளையொட்டி அந்த ஊரில் கொடியேற்றுவதற்கு தோழர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். வடக்கு மாவட்ட செயலாளர் வசந்த் மற்றும் இதர முன்னணி பொறுப்பாளர்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். அந்த கிராமத்திற்கு வர வேண்டும், கொடியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள். நானும் அதற்கு இசைவளித்திருந்தேன். திடுமென அது நடக்கவில்லை என்ற தகவல் வந்தபோதுதான் தெரிய வந்தது. காவல்துறையினர் அதற்கு அனுமதி வழங்கவில்லை என்பது. அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் அதிர்ச்சியாக இருந்தது.
புதிதாக எந்த இடத்திலும் குடியேற்றக்கூடாது, அனுமதியின்றி குடியேற்றக்கூடாது, வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் அனுமதி பெற வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகளும், காவல்துறையிடம்தான் அனுமதி பெற வேண்டும் என்று வருவாய்த்துறை அதிகாரிகளும் ஒருவரை ஒருவர் சாட்டிக்கொள்ளுகிற போக்குகள் பல மாவட்டங்களில் இன்றைக்கும் இருக்கிறது. இது விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமே உள்ள ஒரு நெருக்கடியாகவும் இருக்கிறது. வேறு எந்த கட்சிக்கும் இந்த நெருக்கடி இருப்பதாக இதுவரையில் நான் கேள்விப்படவில்லை. காவல்துறையினரே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குகிறார்கள். மோரூரிலும் இதேபோல அனுமதி மறுத்து தேவையற்ற ஒரு பதற்றத்தை உருவாக்கினார்கள். எல்லா கட்சி கொடிகளும் பறக்கிற அந்த இடத்தில், பேருந்து நிலையத்தில், பொது இடத்தில் நடிகர் சங்க கொடி பறக்கிறது, சாதி சங்க கொடி பறக்கிறது, அனைத்து கட்சி கொடிகள் பறக்கின்றன. அந்த இடத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடியேற்ற அனுமதி இல்லை என்று காவல்துறை சொன்னதன் பிறகுதான் சாதியவாத சக்திகள் அணிதிரளுகிறார்கள். அதுவரையில் சாதி வெறியர் தரப்பிலிருந்து எந்த எதிர்ப்பும் எழவில்லை. விடுதலை சிறுத்தைகளின் கொடியை ஏற்றக்கூடாது என்று யாரும் வெளிப்படையாக சொல்லவில்லை. காவல்துறை அனுமதித்திருந்தால், உரிய பாதுகாப்பை தந்திருந்தால் சுமூகமான முறையில் அந்த நிகழ்வு நடந்தேறியிருக்கும், சட்டம் ஒழுங்கு சிக்கல் உருவாகியிருக்காது. பல இடங்களில் காவல்துறை நடந்து கொள்ளுகிற போக்குகள்தான் சட்டம் ஒழுங்கு சிக்கலுக்கே காரணமாக இருக்கிறது. பொதுமக்களுக்கு இடையிலே முரண்பாடுகள் இருந்தாலும் கூட, சாதி அடிப்படையிலோ மத அடிப்படையிலோ முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அது பெரிய அளவிலே வெளிப்படுவதில்லை, கூர்மைப்படுத்துவதில்லை. ஆனால் காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கு சிக்கல் உருவாகிவிடும் என்று பயந்து பயந்து அவர்களே சட்டம் ஒழுங்கு சிக்கலை உருவாக்குவதற்கு ஏதுவான சூழல்களை உருவாக்குகிறார்கள். அப்படித்தான் மோரூரிலும் நடந்தது. காவல்துறையினர் அனுமதி வழங்கியிருந்தால் மிக இயல்பாக அந்த நிகழ்ச்சி நடந்தேறியிருக்கும், எந்த பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது. நான் நம்முடைய தோழரிடத்தில் அமைதிப்படுத்தினேன், வேண்டுகோள் விடுத்து அமைதிப்படுத்தினேன், யாரும் இதை பிரச்சனையாக்க வேண்டாம், நான் உயர் அதிகாரிகளிடம் பேசி உரிய முறைப்படி அனுமதி வாங்கி அதன் பிறகு நானே வந்து கொடியை ஏற்றுகிறேன், அமைதியாக இருங்கள் என்று செப்டம்பர் 18ஆம் தேதி நள்ளிரவு வேளையில் என்னை வந்து சூழ்ந்து கொண்ட தோழர்களிடத்திலே நான் பதில் கொடுத்தேன், சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தேன். ஆனாலும் காவல்துறையினர் தேவையில்லாத அணுகுமுறைகளை கையாண்டதன் விளைவாக பொதுமக்கள் எங்களுக்கு உரிமை இல்லையா பொது இடத்திலே குடியேற்றுவதற்கு என்று பெண்களே அணிதிரண்டு சிறுத்தைகளின் கொடியை நாங்கள் ஏற்றியே தீருவோம், நீங்கள் எல்லா கட்சி கொடிகளையும் அகற்றும்போது எங்கள் கட்சி கொடியையும் அகற்றிக்கொள்ளுங்கள் என்று உரிமையை நிலைநாட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். காவல்துறை அதிகாரிகள் என்னை தொடர்பு கொண்டு கேட்டார்கள். நான் சட்டம் ஒழுங்கு சிக்கல் ஏற்படக்கூடாது என்பதற்காக மாவட்ட செயலாளரை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தற்போதைய நிலையில் நீங்கள் கொடியை நாட்ட வேண்டாம், உரிய முறைப்படி அனுமதியை வாங்குவதற்கு நான் முயற்சிக்கிறேன், நீங்கள் அனைவரும் திரும்பிச் செல்லுங்கள், குடியிருப்பை நோக்கி செல்லுங்கள் என்று நான் வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையில் அவர்கள் குடியேற்றுகிற இடத்திலிருந்து பின்வாங்கி தமது குடியிருப்புக்கு போய் சேர்ந்தார்கள். சாதி வீரர்கள் எதிர்புறத்திலே திரண்டு கொண்டு கல்லெடுத்து அடித்தார்கள், சோடாப்பாட்டல்களை வீசினார்கள். காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை. அதிலும் குறிப்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அங்கே இருந்த நிலையிலும் கூட அவருக்கு பாதுகாப்புக்கு வரக்கூடிய ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸார் கூட கல்லெறியக்கூடிய சாதி வீரர்களை கலைந்து செல்லுங்கள் என்று எச்சரித்திருந்தால் கூட ஓடியிருப்பார்கள். வழக்கம் போல எல்லா இடங்களிலும் நடப்பதைப் போல சாதி வீரர்களை சுதந்திரமாக செயல்பட அனுமதிப்பதும், உரிமைக்கு போராடக்கூடியவர்களை நெருக்கடி கொடுத்து அடக்கி ஒடுக்குவதும் காவல்துறையின் பண்பாகவே நீடித்து வருகிறது. அப்படித்தான் மோரூரை சார்ந்த இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை அவர்கள் பின்வாங்கி செல்லுகிற நிலையிலும் கூட விரட்டி அடித்து தடியடி நடத்தியிருக்கிறார்கள். அதிலே பலர் காயமடைந்திருக்கிறார்கள்.
சாதிவெறியர்கள் வீசிய கல்வீச்சு தாக்குதலில்தான் தொல்காப்பியன் என்கிற 11ஆம் வகுப்பு மாணவன் காயம்பட்டிருக்கிறார். ஏராளமான சிறுத்தைகள் காயம்பட்டிருக்கிறார்கள். ஏன், காவல்துறையினரும் அவர்கள் வீசிய கல்வீச்சு கல்வீச்சால் தான் காயம்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் காவல்துறையினர் கொடிநாட்ட வந்தவர்களை கைது செய்து அவர்கள் மீது வன்முறை தாக்குதலில் ஈடுபட்டார்கள் என்று பொய் வழக்கு புனைந்து 17 பேரை சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். எகிரி வந்து கல்லெறி நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களை விரட்டி அடிக்கவில்லை, அவர்கள் கல்வீச்சு நடத்தியதால் தான் காவல்துறைக்கு காயம் ஏற்பட்டது என்றாலும் அதை மூடி மறைக்கிறது காவல்துறை. காவல்துறையின் இந்த உளவியலை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. எல்லோருக்கும் உரிமை இருப்பது போல் தலித்துகளும் கொடியேற்றுவதற்கு உரிமை இருக்கிறது, நீங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது, நாங்கள் அனுமதிக்கிறோம் என்று சொல்லியிருந்தால் தொடக்கத்திலேயே அவர்கள் பின்வாங்கியிருப்பார்கள். ஆனால் காவல்துறை அவர்களோடு கைகோர்த்து கொண்டு நீ கொடி ஏற்றவே கூடாது, ஏற்றிப்பார் என்று சவால் விடக்கூடிய வகையில், கொடி ஏற்றினால் உன்னை சும்மா விட மாட்டோம் என்று எச்சரிக்கக்கூடிய வகையில், தலித்துகளை அடக்கி ஒடுக்குவதிலேயே கவனம் செலுத்தியது காவல்துறை. அதனுடைய விளைவாகத்தான் இந்த வன்முறை வெறியாட்டம் நடந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இப்படி தமிழகம் எங்கும் சிறுத்தைகளின் கொடியேற்றுகிற நிகழ்ச்சியில் ஒரு பதற்றத்தை உருவாக்குவதற்கு காவல்துறையே காரணமாக இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கொடூரத்தை, இந்த கேவலத்தை கண்டித்து 28ஆம் தேதி சென்னையில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்து கொள்கிறேன். 29ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் காவல்துறையின் போக்கை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும். சேலத்தில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்கிறேன். அந்தந்த பகுதிகளில் இருக்கிற தோழர்கள் அந்தந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உள்ளாட்சி தேர்தல் நடைபெறக்கூடிய 9 மாவட்டங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டாம், கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கிறது, அனுமதியும் தரமாட்டார்கள். எனவே இந்த 9 மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் தேவையில்லை. அந்த மாவட்டங்களைச் சார்ந்த தோழர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள் அண்டை மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, ஏறத்தாழ 18 ஆண்டுகளாக நடந்த வழக்கில், கண்ணகி முருகேசன் ஆணவ கொலை வழக்கில், நேற்று கடலூர் செஷன்ஸ் ஜட்ஜ், செஷன்ஸ் கோர்ட் அமர்வு நீதிமன்றம் சிபிஐ நடத்திய வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. முதல் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை, கண்ணகியின் தந்தை உட்பட காவல்துறை ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் உட்பட 12 பேருக்கு ஆயுள் தண்டனை, முதல் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை, கண்ணகியின் சகோதரனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை வெற்றிகரமாக நடத்திய வழக்கறிஞர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாராட்டுகிறது. 2003 இந்த சம்பவம் நடந்ததும், அன்றைக்கு மாவட்ட அமைப்பாளராக, ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்ட அமைப்பாளராக இருந்த தம்பி கருப்புசாமி என்கிற கதிர்வாணன் திநகர் கட்சி அலுவலகத்திற்கு வந்து தகவலை கொடுத்தார். கண்ணகியையும் முருகேசனையும் அவருடைய குடும்பத்தினரையும் அழைத்து வந்து அறிமுகப்படுத்தினார். அவருடைய உயிருக்கு ஆபத்து என்றதும் உடனடியாக நாம் பத்திரிகையாளர்களை கூட்டி இந்த கொடுமையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தோம். அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று உயர் அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்தோம், ஆட்சியாளர்களுக்கு மனு கொடுத்தோம். பின்னர் அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள், அவர்களை சாதிவெறியர்கள் பின்தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வந்திருக்கிற நிலையில், அவருடைய உயிருக்கு ஆபத்து விளைந்துவிடக்கூடாது, பாதுகாப்பாக வைத்திருங்கள் என்று தோழர்களுக்கு நான் வழிகாட்டுதல் தந்த நிலையில், பல இடங்களில் பதுக்கி மறைத்து அவர்களை பாதுகாத்து வந்தனர். முருகேசனுடைய உடன்பிறந்த
முருகேசனின் தந்தையுடன் பிறந்த சித்தப்பா பெரியப்பா போன்றவர்களை சாதி வீரர்கள் கையிலே எடுத்துக்கொண்டு அவர்களை அச்சுறுத்தி அவர்களை கொன்று விடுவதாக மிரட்டி அவர்களை கொண்டு ஏறத்தாழ 2 மாதங்களுக்கு மேலாக எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி துருவி கள்ளக்குறிச்சி அருகே ஒரு கிராமத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருந்த கண்ணகியையும் முருகேசனையும் அவர்கள் கடத்தி வந்து காவல்துறையினரின் உடந்தையோடு கடத்தி வந்து விசாரணை என்கிற பெயரால் கடத்தி வந்து பின்னர் காவல்துறையின் முன்னிலையிலேயே ஊரார் 100க்கும் மேற்பட்டவர்கள் திரண்டு நிற்கிற போது அவர்களின் தோப்பிலே வைத்து அந்த இருவருக்கும் நஞ்சு கொடுத்து மூக்கிலும் காதிலும் நஞ்சை ஊற்றி நுரை தள்ளத்தள்ள வேடிக்கை பார்த்து அவர்கள் குற்றுயிரும் குலையுயிருமாக கிடக்கிற நிலையில் எரித்து சாம்பலாக்கினார்கள். இதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். அதை மக்கள் மயப்படுத்தினோம். இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தொடர்பில் இருந்த வழக்கறிஞர்களை சந்தித்து இது குறித்த விளக்கங்களை தந்து இதை நடத்த வேண்டும் என்றும் நாம் கேட்டுக்கொண்டோம். அந்த வழக்கு சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டு 18 ஆண்டுகளாக நடந்து நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது ஆறுதல் அளித்தாலும் கூட கீழமை நீதிமன்றங்களில் இதுபோன்ற தீர்ப்புகள் அளிக்கப்படுகிற போது மேல்முறையீட்டிலே நேர் எதிராக தீர்ப்பு வழங்கும் நிலை சில வழக்குகளில் நடந்திருக்கிறது. இதேபோல் நீதியரசர் அசோக்குமார் அவர்கள் கடலூரில் நடத்திய வழக்கில் இப்படி குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்குமே தீர்ப்பு வழங்கினார். அது மேல்முறையீட்டிலே நிற்கவில்லை. தண்டனை வழங்கப்பட்ட அனைவரும் விடுதலை செய்யக்கூடிய நிலையை அடைந்தனர். கீழமை நீதிமன்றங்களிலே வழக்கு நடக்கிற போது எவ்வளவு கவனம் செலுத்துகிறார்களோ அந்த அளவுக்கு கவனத்தை மேல்முறையீட்டு வழக்குகளில் அரசு தரப்பில் செலுத்துவதில்லை. ஆகவே இந்த வழக்கிலும் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற கவலை இருக்கிறது. எனவே மேல்முறையீட்டுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. அப்படி மேல்முறையீட்டுக்கு செல்லும் சூழலில் தமிழக அரசு இதை மிகுந்த கவனத்தோடு உரிய வழிமுறைகளை பின்பற்றி தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள் எந்த சூழலிலும் தப்பித்து விடாதபடி நடத்த வேண்டும் என்பதை முன்கூட்டியே விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அத்துடன் ஆணவ கொலைகள் நடந்த பின்னர் வழக்கை நடத்தி தண்டனை வழங்குவது என்கிற அணுகுமுறையை விட ஆணவ கொலைகள் நடவாமல் இருக்கக்கூடிய வகையில் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் வழிகாட்டுதல் தந்திருக்கிறது. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களை பின்பற்றி தமிழகத்தில் ஆணவ கொலைகளை முற்றாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். அது குறித்த விவரம் எனது அறிக்கையில் விளக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழக அரசுக்கு இந்த வழக்கின் தீர்ப்பு குறித்து விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்ட விரும்புவது தண்டிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீட்டுக்கு செல்ல வாய்ப்பிருக்கிற சூழலில் மேல்முறையீட்டிலும் அவர்கள் தப்பித்துவிடக்கூடாது. அதற்கு ஏற்ற வகையிலே உரிய நடவடிக்கைகளை எடுத்து அவர்கள் தண்டனையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வழங்கியிருக்கிற வழிகாட்டுதல்களை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். கடந்த அதிமுக ஆட்சியின் போது முதல்வர் அவர்களை சந்தித்து உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்த முடியும் என்று மனு கொடுத்தோம். அண்மையில் தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு மாநில கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொடர் ரவிக்குமார் அவர்கள் இதை சுட்டிக்காட்டினார். உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும். ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும். தடுப்பு நடவடிக்கைகள்தான் முக்கியமானது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். மீண்டும் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில்
இது குறித்து நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களை பின்பற்றி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவோம். இந்த கண்ணகி முருகேசன் வழக்கில் நேர்மையான முறையிலே தீர்ப்பு வழங்கிய அமர்வு நீதிமன்ற நீதியரசருக்கும் உறுதியாக நின்று வழக்கை நடத்திய வழக்கறிஞர்களுக்கும் எமது நன்றியை உரித்தாக்குகிறோம். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து 110 என்கிற விதியின் கீழ் ஹிஸ்ட்ரி ஷீட், அதாவது குற்ற நடவடிக்கைகளில் தொடர் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் என்கிற பெயரில் அல்லது ரவுடி லிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய பட்டியலில் விடுதலை சிறுத்தைகளை இணைக்கிற முயற்சியில் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபடுவது வேதனை அளிக்கிறது. இது தொடர்பாக முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல இருக்கிறோம். பல இடங்களில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளை சிறைப்படுத்துகிறார்கள். பெரும்பாலான இடங்களில் சுவர் எழுத்துக்களை எழுத விடாமல் தடுக்கிறார்கள். கொடிகளை ஏற்ற விடாமல் தடுக்கிறார்கள். இது காவல்துறை தனிப்பட்ட முறையிலே விடுதலை சிறுத்தைகளின் மீது நிகழ்த்துகிற ஒடுக்குமுறையா என்கிற கேள்வி எழுகிறது. முதல்வரின் கவனத்திற்கு இதை உரிய நேரத்தில் எடுத்துச் செல்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 28ஆம் தேதி சென்னையிலும் 29ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மோரூர் வன்முறை வெறியாட்டத்தை கண்டித்து அமைதியான முறையில் கட்டுப்பாடான முறையில் ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் என மீண்டும் ஒருமுறை வேண்டுகோள் விடுத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.